சொல்லுங்க சொல்லுங்க மைக்ல. இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கணேசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களே, சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமா அவர்களே, கடலூர் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி விஷ்ணு அவர்களே, அருமை நண்பர் வேல்முருகன் அவர்களே, மற்றும் இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை அமைப்பினுடைய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள், ஐயப்பன் அவர்கள், இன்னும் பெயர் சொல்ல வேண்டிய ஏராளமான தோழர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் என் வி செந்தில்நாதன் அவர்களும், தோழர்கள் சேரன் சித்தார்த்தன் அவர்களும், தோழர் மக்கீர் அவர்கள், ராதா அவர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள், தோழர் மணிரத்தினம் அவர்கள், இன்னும் நான் பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய ஏராளமான தோழர்கள் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த மேடை அறிவில் சிறந்த ஒரு மேடையாக இருக்கிறது. தோழர் திருமா ஏன் வெற்றி பெற வேண்டும், தம்பி விஷ்ணு ஏன் வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றி இங்கே அற்புதமான உரைகளை நம்முடைய தோழர்கள் பேசி காட்டினார்கள். அதனுடைய விளக்கங்களை அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். வேல்முருகன் அவர்கள் பேசியதில் மிக அற்புதமான ஒரு உரை என்னவென்று கேட்டால், திருமாவளவன் அவர்களை ஜாதிய ரீதியாக பார்க்காதீர்கள், ஒரு மேம்பட்ட அரசியல் தலைவராக இந்திய நாடாளுமன்றத்தினுடைய புகழை உச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய தலைவராக பாருங்கள், அதுதான் தமிழர்கள் செய்ய வேண்டிய கடமை, சிதம்பரம் தொகுதி செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அதுதான் இன்றைக்கு தேவை, மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவரை எந்த கண் கொண்டும் பார்க்க கூடாது, அரசியல் கண் கொண்டு மட்டுமே பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை, மிகப்பெரிய புரட்சியை, மிகப்பெரிய கருத்தாக்கத்தை தமிழகத்திலே அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதற்காக அவர்களை நாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தோழர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது வந்து ஒரு அரசியல் யுத்தம். இது வெறுமனே தேர்தல் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. இந்த தேர்தலில் பல்வேறு சிறப்புகளும் இருக்கின்றன. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 60-70 ஆண்டு கால வரலாற்றை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது ஒரு மாநில கட்சியாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அதனை ஒரு அகில இந்திய கட்சியாக, அகில இந்திய அளவில் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய இயக்கமாக அவர் மாற்றியிருக்கிறார். யாரும் அதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்கள் மோடியை பற்றி பேசினீர்கள், வேல்முருகன் பேசினார், விஷ்ணு பிரசாத் பேசினார், பல தோழர்கள் பேசினார்கள். மோடியினுடைய திறமை என்ன? இன்றைக்கு இந்தியாவை ஜாதிய ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிரித்து இந்தியாவை துண்டு செய்கின்ற ஒரு செயலை அவர் செய்து வருகிறார். இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இரவு நேரத்தில் அவரை கைது செய்து அவர்கள் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன்,
ஒரு முதலமைச்சரை இரவு நேரத்தில் ஒரு தேச விரோதி போல கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், அவருடைய கட்சி இரண்டு மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது, டெல்லியிலும் ஆட்சி செய்கிறது, பஞ்சாபிலும் ஆட்சி செய்கிறது. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், அது நிரூபிக்கப்படவில்லை, விசாரணையில் இருக்கிறது. அந்த நிலையில் இருக்கிற ஒரு முதலமைச்சரை இரவு நேரத்தில் கைது செய்து அவரை சிபிஐ காவலில் எடுத்து செல்வது எவ்வளவு பெரிய குற்றம்? எந்த ஜனநாயக நாட்டிற்கும் இன்றைக்கு அதனுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலரை அச்சப்படுத்துவதற்காக மோடி அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அந்த ஒரு சிலர் யார்? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இன்னும் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய பிற கட்சிகள். இன்றைக்கு டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்ன தேச விரோதியா? தப்பித்து ஓடி விடுவாரா? வெளிநாடுகளுக்கு சென்று விடுவாரா? இரவு நேரத்தில் அவரை அழைத்து செல்ல வேண்டியதனுடைய அவசியம் என்ன? காலையில கூப்பிடலாம், விசாரணை பண்ணலாம், திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பலாம், மறுநாளையும் விசாரணைக்கு கூப்பிடலாம். நீங்க 100 நாள் விசாரணைக்கு அழைத்தால் கூட வரக்கூடியவர் தான் டெல்லி முதலமைச்சர் கேஜரிவால். நீங்க இந்த நேரத்தில் தான் தமிழக முதலமைச்சருடைய மாபெரும் துணிவை நீங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னன்னா, இந்த கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் அவர் கொண்டு வந்தார் பாருங்க, அதுதான் அவருடைய வெற்றி. நம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்கு அது நன்றாக தெரியும். பல்வேறு பிரச்சனைகள் வந்தன, பல்வேறு மன வருத்தங்கள் வந்தன. அரசியல்ல மன வருத்தம் வருவது இயல்பு. ஆனா அவர் பேசவே இல்லை, கடைசி வரைக்கும் அவர் பேசவே இல்லை. கடைசியா என்ன செய்தார்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளில் இருந்து அது விலகி கொண்டது. தன்னுடைய இரண்டு சின்னங்களுக்கு பதிலாக தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கு அதை அவர் வழங்கினார். பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் ஒன்றை விட்டு கொடுத்துதான் வேண்டும். தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த அற்புதமான காரியத்தை செய்தார்கள். அதனுடைய விளைவுதான் இந்தியாவிலேயே இந்திய கூட்டணி. இந்தியா கூட்டணி என்பது ஒற்றுமையாக வளமாக வலிய தமிழகத்தில் செஞ்சிருக்கிறோம். நீங்க நன்றா நினைவில் நினைச்சு பாருங்க, எந்த ஒரு மாநில கட்சியும் பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் $1 trillion வளர்ச்சி என்பதை இன்றைக்கு அவர் பறைசாற்றி இருக்கிறார். இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் நீங்க கேட்கலாம், அல்லது மத்திய அரசாங்கத்தில் நீங்க கேட்கலாம், பொருளாதார நிபுணர்கள் பேசுவார்கள். ஆனால் ஒரு பிராந்திய கட்சியினுடைய முதலமைச்சர் இவைகளை பேசுவது கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், நான் பதவி 5 காலம் முடிக்கிற பொழுது தமிழகத்தினுடைய பொருளாதாரம் $1 trillion இருக்கும் என்று அவர் சொன்னார். அது கிட்டத்தட்ட அமெரிக்காவில் கால்வாசி. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கு கால்வாசியாக என்னால் தமிழகத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னார். அதுதான் முக்கியம். தமிழர்களை நாங்கள் வளர்ச்சி அடைய செய்கிறோம், தமிழகத்தை நாங்கள் வளர்ச்சி அடைய செய்கிறோம். ஒரு நாள்ல செஞ்சிட முடியாது, ஓராண்டுல செய்ய முடியாது, காலம் தேவை. ஆனால் அதற்கான விதையை நாங்கள் விதைக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மிகப்பெரிய விஷயம், இன்றைக்கு பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கார், டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க உடனே பாரதிய ஜனதாவில் கேட்கிறாங்க, அதிமுகவில் கேட்கிறாங்க, உங்களால எப்படி பெட்ரோல் விலையை குறைக்க முடியும், உங்களால எப்படி டீசல் விலையை குறைக்க முடியும், நீங்க ஒரு மாநில கட்சி தானேன்னு கேட்கிறாங்க. தவறு அது. மாநில கட்சியாலும் குறைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு பொருளின் மீதும் மத்திய அரசாங்கம் வரி போடுவதை போல மாநில அரசும் வரி போடுகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் எந்த நோக்கத்தில் அதை செய்திருக்கிறார் என்றால், மாநில அரசினுடைய வரியை குறைத்து கொண்டு பெட்ரோல் விலையை குறைப்பேன், டீசல் விலையை குறைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் மன்மோகன் சிங் அவர்களுடைய வழி. நீங்க மன்மோகன் சிங் அவர்கள் 10 காலம் ஆட்சி செய்தார். நீங்க அப்ப உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $108 விற்றது.
ஆனா இந்தியாவில் 60 ரூபாய்க்கு டீசலும் 70 ரூபாய்க்கு பெட்ரோலும் அவர் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஏறக்குறைய $80 தான். ஆனா மோடி 100 ரூபாய்க்கு விற்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? மோடியினுடைய பொருளாதாரம் தோற்று போயிருக்கிறது. இந்திய கூட்டணியினுடைய முன்பிருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான கூட்டணியினுடைய அவர்களுடைய பொருளாதாரம் வெற்றி பெற்றிருக்கிறது. மன்மோகன் சிங்கால் எப்படி செய்ய முடிந்தது? அதை பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் இருந்த வரியை அவர் குறைத்துக் கொண்டார். எனவே 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு அவரால் குறைக்க முடிந்தது. அதனாலதான் அமெரிக்காவில் சொன்னாங்க, மன்மோகன் சிங் உலக பொருளாதாரத்தினுடைய ஒரு குரு என்று சொன்னார்கள். பாரக் ஒபாமா சொன்னார். அது டெல்லியில மைய மண்டபத்தில் நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து அவர் சொன்னார். எனவே பொருளாதாரத்தை தெரிந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதனால் தான் $1 trillion பொருளாதாரத்தை நான் தமிழகத்திலே கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 1000 ரூபாய் என்பது பெரிய தொகையா சிறிய தொகையா என்பது அல்ல. அதை சிறிய தொகை என்று கருதுபவர்களுக்கு அது பயன்படாது. ஆனால் அதை பெரிய தொகை என்று எண்ணக்கூடிய பல லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 1 கோடிக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு கிராமத்தில், எங்கூர்ல 600 பேருக்கு வருது, நான் கணக்கு போட்டு பார்த்தேன். 600 பேருக்கு 1000 ரூபாய் என்று வருகிற பொழுது அந்த பணம் முழுவதுமே அந்த கிராமத்தில் அல்லது பக்கத்தில் இருக்கிற நகரங்களில் செலவிடப்படுகிறது. பொருளாதாரம் பரவலாக்கப்படுகிறது. மக்கள் கையில் பணப்புழக்கம் இருக்கிறது. இந்த பொருளாதாரம் ஒரு எளிய பொருளாதாரம் தான். ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை உணர்ந்து அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கிறார். இத மாதிரிதான் ஒவ்வொரு துறையிலும் நாம் அடையக்கூடிய வெற்றிகள். நீங்க இன்றைக்கு வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். வேளாண்மை வரவு செலவு திட்டம் அதற்கு முன்பு உண்டா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆனால் இன்றைக்கு வேளாண்மைக்கு என்று ஒரு வரவு செலவு திட்டம் பட்ஜெட்டை நம்ம கொண்டு வர்றதன் மூலமாக விவசாயம் மேம்படுகிறது. பல்வேறு சிறப்புகள் கிடைக்கின்றன. நம்முடைய விவசாய சங்க தலைவர் இளங்கீரன் அவர்கள் கூட சொன்னார், வேளாண் பட்ஜெட் வந்த பிறகுதான் விவசாய சங்கங்களுக்கே ஒரு மரியாதை வந்தது என்று சொன்னார். நான் சங்கத்துக்கு மட்டும் சொல்ல, விவசாயிகளுக்கே வந்திருக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும், பட்ஜெட்னு சொன்னா அது அறிவார்ந்தவர்கள், பெரிய இடத்துல இருக்கிறவங்க, படித்தவங்க மட்டுமே உணரக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் வேளாண்மை துறைக்கு ஒரு பட்ஜெட் என்று வந்த பிறகு கிராமங்களில் இருக்கிற விவசாயிகள் கூட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நம்முடைய வேளாண் அமைச்சர் செய்திருக்கிறார், நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். இவைகளும் ஒரு வளர்ச்சி தான். ஒரு அரசு என்பது, ஒரு கட்சி என்பது, ஒரு சித்தாந்தம் என்பது வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய வீழ்ச்சியை நோக்கி, அழிவை நோக்கி விழக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். இன்றைக்கு நம்முடைய இந்தியா கூட்டணி அதை செய்திருக்கிறது. எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் நடைபயணம் செய்திருக்கிறார். நீங்க வந்து மக்கள் மத்தியில் ஒற்றுமையை அவர் பறைசாற்றுகிறார். மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம வேல்முருகன் கூட அதை சொன்னார். எனக்கு அது வந்து மிகவும் எடுப்பாக இருந்தது. இன்றைக்கு திருமாவளவனை ஆதரித்து வேல்முருகன் பேசுவது என்பதே ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், ஆக்கப்பூர்வமான விஷயம். இவைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தோழர்களே, ஒன்றை நான் சொல்லுவேன். தோழர் திருமா அவர்களை பற்றி நான் நன்கு அறிவேன். இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தியும் திறமையும் படைத்தவர் அவர். நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கடமையை அவர் அற்புதமாக செய்திருக்கிறார். ஏராளமான தலைப்புகளின் கீழே அவர் பேசியிருக்கிறார். ஏராளமான கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். இந்த சமூக அமைப்பில் பாரதிய ஜனதா செய்கின்ற அற்பத்தனமான விஷயங்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்கிறார். நீங்க பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு தோழர் வேண்டும். பாராளுமன்றத்துக்கு போய் உறங்கக்கூடியவர்கள் கூடாது. நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும், பாராளுமன்றத்தில் போய் உக்காந்தாலே தூக்கம் வரும். காரணம் என்னன்னா, அவ்வளவு அற்புதமான ஒரு சூழ்நிலையோடு அந்த பாராளுமன்ற கட்டிடத்தை ஆங்கிலேயர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள்.
ஆனா இப்ப மோடி எப்படி கட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல கூட தோழர் திருமா அவர்கள் தன்னுடைய கடமையை அற்புதமாக ஆற்றி இருக்கிறார். நான் கூட்டணிங்கிறதுக்காக சொல்ல மனம் திறந்து சொல்லுகிறேன். எனவே தோழர் திருமாவை போன்றவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதற்காக அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தம்பி விஷ்ணு பிரசாத் ஒரு பாரம்பரியமிக்க தேசிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய தந்தையார் எங்களுடைய அன்பு தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர்கள் செயல்பட்டவர்கள். நிதானமானவர், அன்பானவர், பெருந்தன்மை மிக்கவர், பொறுமையாக இருப்பார். நாம வந்து எவ்வளவு பேசினாலும் கூர்ந்து கேட்பார், பதிலளிப்பார். அவருடைய ஒரு வாரிசுதான் அருமை தம்பி விஷ்ணு. விஷ்ணுக்கு இன்னும் கூட ஒரு பெருமை உண்டு. அவர் வந்து விநாயகர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல விநாயகம் என்று ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார். ரொம்ப பெரிய மனுஷன் அவர். அவருடைய பேரன் அவர். விநாயகம் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் எப்பொழுதும் வாக்குவாதம் வரும் சட்டமன்றத்தில். ஒரு முறை விநாயகம் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து இவர் டேஸ் ஆர் மெஷர்டு என்று சொன்னார். அப்பொழுது வந்து கடும் எதிர்ப்பு காங்கிரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருந்தது. அவர் வந்து அண்ணாவை அண்ணா முதலமைச்சர் அவரை பார்த்து சொன்னார், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று அவரை அவர் வந்து ஷேக்ஸ்பியர்ல இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னார். யுவர் டேஸ் ஆர் மெஷர்ட், யுவர் டேஸ் ஆர் நம்பர் என்று சொன்னார். உடனே அதுக்கு அண்ணா என்ன பதில் சொன்னார்னா, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்று சொன்னார். எனக்கு அந்த பிரச்சனை வராது, காரணம் நான் ரொம்ப நிதானமா நடக்கிறேன், நான் ரொம்ப வேகமா போயிடல, நான் வந்து ரொம்ப நிதானமா நான் என்ன செய்யணும்னு நான் தெரிஞ்சு நடக்கிறேன்னு அதே ஷேக்ஸ்பியர்ல இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. இதுல என்னன்னா, விநாயகம் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். கடுமையாக விவாதித்துக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். அதை போன்ற ஒரு அறிவார்ந்த குடும்பத்திலிருந்து விஷ்ணு பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு இந்த கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் நாம் சந்திக்கிறோம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல். இந்த தேர்தலை வந்து நாம் வந்து மிக எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பணம் செலவு பண்ணா ஜெயிச்சுள்ளா அல்லது வேறு ஏதாவது வெற்றி பெற்றுள்ளா என்று எல்லோருமே நினைக்கிறார்கள். பாரதிய ஜனதாவிற்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, ஆனா அது அல்ல. இது வந்து ஒரு மகாபாரத போர் போன்றது. தர்மத்தின் பக்கம் வெற்றியா அதர்மத்தின் பக்கம் வெற்றியா என்பதுதான் கேள்வி. தர்மத்தின் பக்கம் நாம் நிற்கிறோம். பாருங்க, இவ்வளவு பாண்டவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், நாம தர்மத்தின் பக்கம் நிற்கிறோம். மோடி கும்பல் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள். எனவே அவர்களை நாம் வீழ்த்த வேண்டும், அதற்கான கடமைகளை செய்ய வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேல்முருகன் அவர்கள் ஒன்று சொன்னார், எனக்கு சரியா புரியல, நான் அமைச்சர் அவர்களிடம் கேட்டேன், ஏதோ அவரை விட்டுட்டோம் நாங்கன்னு சொல்லி சொன்னார். ஒன்றை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்வேன், அவர் ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நானாக இருப்பேன். அவர் ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா அதற்கு காரணம் நான் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். இதை தவிர நான் அவருக்கு அதில் பதில் சொல்ல ஒன்றும் இல்லை. அவர் ஒரு அற்புதமான இளைஞர், அவரே சொன்னார் அவருக்கு இன்னும் வயசு இருக்கு, அவர் இன்னும் இந்த அரசியல்ல பல்வேறு நிலைகளை தாண்ட வேண்டி இருக்கிறது, இன்னும் கூட அந்த வேகம் குறையல, கொஞ்சம் வேகம் குறைஞ்சாதான் நாம வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும். இப்ப தளபதியா நீங்க இருக்கலாம், இப்ப வந்து திருமா அவர்களுக்கு வேகம் குறைந்திருக்கிறது, எனவே அவர் ஒரு தேசிய தலைவரா போயிட்டார். வேல்முருகன் அவர்கள் ஒரு சிறந்த தளபதியாக இருக்கிறார், விரைவில் அவர்களும் தலைவராக வருவார்கள் என்று சொல்லி கை சின்னத்திற்கும் பானை சின்னத்திற்கும் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.